ஹலோ வெல்கம் பேக் டு பபிள்ஸ் தமிழ் சேனல் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற பேருந்து பயணம் பாத்தீங்கன்னா தாம்பரத்துல இருந்து கோயம்பேடு எப்படி போறதுன்றத பார்க்க போறீங்க. இந்த தாம்பரத்துல இருந்து உங்களுக்கு 111 சீரியஸ் அதாவது 121 மூலக்கடை போற பஸ் மட்டுமே இல்லைங்க, உங்களுக்கு 70J 70B கூடுவாஞ்சேரில இருந்து கோயம்பேடு போற பஸ்ல நிறைய பஸ்ஸஸ் இங்க இருந்து உங்களுக்கு கோயம்பேடுக்கு அவைலபிளா இருக்கு. இப்போ வாங்க இந்த கோயம்பேடு எப்படி போய் ரீச் பண்ணலாம்ன்றத பார்க்கலாம். ஓகே வியூவர்ஸ், தாம்பரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இப்போ பஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் ஏறினது பார்த்தீங்கன்னா 70C. இது கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கு உண்டான பஸ் தாங்க. இங்கேருந்து உங்களுக்கு 70J பார்த்தீங்கன்னா முகப்பேர் ஈஸ்ட்டு, 121F பார்த்தீங்கன்னா மூலக்கடை, 121 சீரியஸ்லேயே நிறைய பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்குங்க. இந்த பஸ்ஸோட டிக்கெட் ஃபேர்னு பார்த்தீங்கன்னா 31 ருபீஸுங்க. நான் சொல்ல வந்தது என்னன்னா 121 சீரியஸ்லேயே உங்களுக்கு மூலக்கடைக்கும் மாதவரத்துக்கும் கேகேடி நகர் கூட பஸ்ஸஸ் எல்லாமே அவைலபிளாக தான் இருக்கு. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு 111 திருவேற்காடு போகிற பஸ்ஸு கூட கோயம்பேடு போயிட்டு தாங்க போகும். இப்போ பஸ் உள்ள என்ட்ரு ஆகிறதாங்க அறிஞர் அண்ணா பேருந்து நிறுத்தம், அதாவது தாம்பரம் செனட்டோரியம் பஸ் ஸ்டாண்டு. இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு பாலாஜாபாத், ஸ்ரீபெரும்புதூர், வேலூருக்கு எல்லாமே பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்குங்க. தாம்பரம் செனட்டோரியம் தாண்டி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வரப்போகிறது குரோம்பேட்டை தாங்க. இப்போ பஸ் உள்ள என்ட்ராவர் தான் குரோம்பேட்டை பஸ் ஸ்டாப்புங்க. இந்த டிராவலிங்கில் நல்ல நல்ல சாங்ஸாக கேட்டுட்டு வந்தேன். டிராவலிங்கும் ரொம்ப ஸ்பீடாகவே இருக்கும், எனக்கும் சூப்பராகவே என்டர்டைன்மெண்ட் ஆகிட்டு இருந்ததுங்க. இப்போ பஸ்ஸு குரோம்பேட்டையிலேருந்து வெளியே வந்துருச்சு. இப்போ நீங்கள் பார்க்கறது தாங்க குரோம்பேட்டை சரவணா ஸ்டோர்ஸ் பஸ் ஸ்டாப். இங்கேருந்து கிண்டியே பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டர்ஸ். குரோம்பேட்டைக்கு அடுத்ததாக இப்போ பஸ் உள்ள என்ட்ராவர் தான் பார்த்தீங்கன்னா பல்லாவரம். எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நீங்கள் பார்க்கறது தான் பம்மல் அனகாபுத்தூருக்கு எல்லாமே போகிறதுக்கு உண்டான வழி. இப்போது அடுத்ததாக பஸ் நிற்க போகிறது பல்லாவரம் பஸ் ஸ்டாப்புங்க. இந்த தாம்பரம் டு கோயம்பேடு பஸ்ஸு ஃபுல்லாகிட்டே தாங்க இருந்தது நான் நிற்கிற வரைக்குமே. மற்ற பஸ் எல்லாமே ஒரு ஃபுல் ஆகிறதுக்கு 10 மினிட்ஸாவது எடுத்தது, ஆனால் இந்த கோயம்பேடு பஸ் மட்டுமே 5 மினிட்ஸில் ஃபுல் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்காங்க. வெளியூர்லேருந்து வர்றவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது, ஏன்னா மேக்சிமம் பஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோயம்பேடு வந்து இறக்கி விட்டு தான் போவாங்க, மப்சல் பஸ்ஸாக இருந்தாலும். அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறதான் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் பஸ் ஸ்டாப்புங்க. இந்த ஏர்போர்ட் பஸ் ஸ்டாப்பில் நீங்கள் இறங்குனீங்கன்னா பக்கத்துலேயே மெட்ரோ ட்ரெயின் இருக்குது, இதில் நீங்கள் ட்ராவல் பண்ணி உங்களோட டைமிங்கை சேவ் பண்ணலாங்க. பட் ஃபேர் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். நீங்கள் ஈவினிங் டைம்லேயோ இல்லை மார்னிங் டைம்லேயோ சிட்டிக்குள்ளே வர்றது போகிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் தான் எடுக்கும். இப்போ உதாரணமாக சொல்லணும்னா நீங்கள் ஆலந்தூர்லேருந்து கிட்டத்தட்ட சென்ட்ரல் போனோன்னா கண்டிப்பாக ஒரு 40 மினிட்ஸ் 45 மினிட்ஸ் ஆகுங்க. இதுவே நீங்கள் மெட்ரோவில் போகிறதா இருந்தால் கண்டிப்பாக 25 மினிட்ஸில் ரீச் பண்ணிடலாம். பஸ்ஸு இப்போ நிற்கிறது தான் மீனம்பாக்கம் பஸ் ஸ்டாப்புங்க. நானும் ஏர்போர்ட் கிரவுண்டில் ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகுமான்னு பார்த்தேன், ஒன்லி வணக்கம் சென்னை மட்டும்தாங்க. அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது தான் இந்த ஆலந்தூர் பஸ் ஸ்டாப், இதை ஆசர்கானா பஸ் ஸ்டாப்னு சொல்லுவாங்க. ஆசர்கானாலேருந்தும் இப்போ பஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. ஆசர்கானா பஸ் ஸ்டாப்பில் நிற்கும் பொழுது மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 30-40 கழுகுங்க ஒன்றா வட்டமிட்டு சுற்றிட்டு இருந்ததுங்க, பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ இந்த கத்திப்பாரா பிரிட்ஜ் ஏறி இறங்கின உடனே நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்க்கறதாங்க ஒலிம்பியா ஐடி பார்க். அடுத்ததாக பஸ் நிற்க போகிறது இந்த ஒலிம்பியா டெக் பார்க் பஸ் ஸ்டாப் தாங்க. ஒலிம்பியா டெக் பார்க் தாண்டவுனே இருக்கிறது தான் இந்த ஈகார்டு மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன்.
இப்போ பஸ் நிக்கிறதாங்க அம்பாள் நகர் பஸ் ஸ்டாப். அம்பாள் நகருக்கு அடுத்ததா இப்போ நீங்க பார்க்கறதா இந்த காசி தியேட்டர் பிரிட்ஜுங்க. பிரிட்ஜ் ஏறி இறங்கின உடனே உங்களுக்கு வர்றதான் காசி தியேட்டர். காசி தியேட்டர் முடிஞ்ச உடனே அடுத்ததா பஸ் இப்போ நிக்க போறதாங்க கேகே நகர் பிஎஸ்என்எல் ஆபீஸ் பஸ் ஸ்டாப். இப்போ நீங்க பாக்குறதாங்க இந்த அசோக் நகர். இங்க போர்டு கொடுத்திருக்காங்க கேகே நகர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு 1 கிலோமீட்டர்னு. நீங்க லெஃப்ட்ல போனீங்கன்னா உங்களுக்கு இஎஸ்சி ஹாஸ்பிடல் வருங்க. ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லயே இருக்கு. இப்போ அடுத்ததா பஸ் நிக்கிறதா பாத்தீங்கன்னா அசோக் நகர் பஸ் ஸ்டாப்புங்க. இதுக்கு பின்னாடியே இருக்கிறது தான் அசோக் நகர் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன். இப்போ உங்களுக்கு அடுத்ததா பஸ் வடபழனி நோக்கி தாங்க போயிட்டு இருக்கு. இந்த பஸ் டிராவல் பார்த்தாலே உங்களுக்கு ஓன் வெஹிக்கிளில் வரும்பொழுதும் கோயம்பேடு எப்படி வரணுன்றது நல்லாவே தெரியுங்க. இப்படியும் ஒரு வழி இருக்கு. அதே நேரத்தில் உங்களுக்கு பைபாஸ் வழியாக வந்தாலும் நீங்கள் ஈஸியாக இந்த கோயம்பேடு வந்து ரீச் பண்ணிடலாங்க, அது ஓன் வெஹிக்கிளில் வர்றவங்களுக்கு. அடுத்ததா இப்போ நீங்கள் பார்க்குற இந்த புத்தூர் போன் ஜாயின் சென்டர் தாங்க வடபழனி. இப்போ சிக்னல் தாண்டி நிற்கிறது தாங்க வடபழனி பஸ் ஸ்டாப். நீங்கள் வடபழனி முருகன் கோவில்லாம் போகணுன்னா இந்த பிரிட்ஜுக்கு கீழே லெஃப்ட் ஹேண்ட் சைடு போய் ரைட் கட் பண்ணிங்கன்னா இருக்குங்க. இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நீங்கள் பார்க்குறது தான் வடபழனி விஜயா மால். பிரிட்ஜு ஏறி இறங்கின உடனே உங்களுக்கு வர்றது தான் இந்த வடபழனி பஸ் ஸ்டாப். இந்த இடத்துல உங்களுக்கு ரெண்டு வடபழனி பஸ் ஸ்டாப் இருக்கு. அரும்பாக்கத்துக்கு அடுத்ததா பஸ் இப்போ நிற்கிறதாங்க எம்எம்டிஏ பஸ் ஸ்டாப். இப்போ நம்ம இந்த டிராவல் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டோங்க. நிறைய பேருக்கு மேக்ஸிமம் தெரியும், பட் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க. தாம்பரத்துலேருந்து கோயம்பேடு வர்ற பஸ் ரூட் இது தாங்க. இப்போது இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாப்புக்குள்ள பஸ் எடுத்துகிறாகுது. இதே மாதிரி நிறைய மாநகர பேருந்து தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் பீப்புள்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.